ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலுமாய் கூட தனிப்பட்ட ஜபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அதிக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாருங்க, 1-to-1 அதாவது தனிப்பட்ட ஜபம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது, மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. இந்த வருடத்துல தனிப்பட்ட ஜபத்தை ஆரம்பிக்கணும், தனிப்பட்ட ஜப ஜீவியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிதான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு எப்படி இந்த காற்று மிகவும் முக்கியமாக இருக்கிறதோ அதுபோல இந்த பூமியில ஒரு மனுஷன் சர்வே பண்ணணும்னா, இந்த பூமியில ஜீவனம் பண்ணணும்னா, அவனுக்கு இந்த ஜப ஜீவியம் தனிப்பட்ட ஜபம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஜபம்தான் அவனுடைய அஸ்திபாரம். பாருங்க, ஜபம் இல்லாத ஒரு மனுஷனால வாழ்க்கையில எதையுமே சாதிக்கவே முடியாது. பாருங்க, ஜபம்தான் ஜெயத்தை கொண்டு வரும், ஜபம்தான் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இந்த தனிப்பட்ட ஜபத்திற்கு நான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்க கண் முன்னாடி கொண்டு வர ஆசைப்படுறேன். பாருங்க, அவர் ஒரு தெய்வமாக இருந்தும் பாருங்க, அவர் இந்த பூமியில ஒரு மனுஷகுமாரனாய் வந்து அவதரித்தாலும் பாருங்க, அவருக்கே ஒரு தனிப்பட்ட ஜபம் என்பது மிகவும் அவசியமாக இருந்தது. நீங்க Mark 1:35 பார்த்தீங்கன்னா, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். பாருங்க, சீடர்களோடு இருந்தாலும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் குறிப்பிட்ட இடத்தையும் குறிப்பிட்ட வேலையும் தெரிந்து கொண்டு அவர் அதிகாலையில் இருட்டோடே போய் அவர் தனிமையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவர் ஜபம் பண்ணினார், அநேக காரியங்களுக்காக வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி நம்முடைய வேத பகுதிகளே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் அதிகமாக ஜபித்தார், நேரத்தையும் வேலைகளையும் ஒதுக்கி அவர் அதிகமாக தனித்து ஜபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கண்பானவர்களே, அவர் ஒரு தெய்வமாக இருந்தோம், ஆனால் இந்த பூமியில அவர் சர்வே பண்ணணும்னா மனுஷகுமாரனாய் வாழ்ந்தது நிமித்தமாக பாருங்க, அவருக்கே ஜபம் என்பது, ஜப ஜீவியம் என்பது மிக மிக அத்தியாவசியமாக இருந்தது, மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பாருங்க, ஜீவாதிபதியாகிய நம்முடைய இயேசு ராஜாவுக்கே ஜப ஜீவியம் முக்கியமாக இருக்குமே ஆனால் பட்டுப்போன மரமாகிய உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமான ஜபிக்கிற நேரம் அவசியம், எவ்வளவு அதிகமாக நாம் தனிப்பட்ட ஜபத்தில் வந்து நாம் தரித்திருக்கணும், எவ்வளவு அதிகமாக நாம் ஆண்டவரோடு நாம் உறவை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சிந்தித்து பார்க்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் Luke 23:31 பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பச்சை மரத்திற்கே இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்வார்கள், எனவே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லி அந்த எருசலேம் குமாரத்திகளுக்கு அவர் அந்த நேரத்தில், அவர் சிலுவை சுமந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் அந்த புத்திமதிகளை சொல்லுகிறார். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, பச்சை மரமாகி அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கே இந்த பூமியில வாழ்ந்ததுனால எப்படி இந்த ஜபமானது அவ்வளவு முக்கியமாய் காணப்பட்டதோ, நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள், ஒரு சாதாரண மனித பிறவிகள், பட்டுப்போன மரத்திற்கு சமமாய் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் நாம் தனிப்பட்ட ஜபத்தை கவனம் செலுத்த வேண்டும், எவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டே ஆக வேண்டும். எனவே நீங்க என்ன பண்ணணும்னா, நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் தவறாம உங்க தனிப்பட்ட ஜபத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, தனிப்பட்ட ஜபத்துல ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க தனிப்பட்ட ஜப ஜீவியம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துல ரட்சிப்பார், உங்களை விடுதலை தருவார், உங்களது எல்லா ஜபத்திற்கும் பதிலை தந்து உங்களை திருப்தியாக்கி வழி நடத்துவார். எனவே தனிப்பட்ட ஜபத்தை இன்றைக்கே துவக்குங்க, நீங்க ஆண்டவரிடத்துல அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்து ஜப ஜீவியத்தை உங்கள் வாழ்க்கையிலே தொடர செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.